Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பீனட் பட்டர் வந்து வீட்லயே நம்ம எப்படி செய்யலாம் குழந்தைகளுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல காட்ட போறேன். ஈஸியான முறையில் வந்து நம்ம எப்படி செய்யலாம் நம்ம வீட்ல இருக்க கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பாருங்க ஒரு கப் வந்துட்டு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ற எண்ணெயே போதும். அப்புறம் கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டிகை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். தேவையான அளவு சக்கரை யூஸ் பண்ண போறோம். நம்ம இதை வச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அகலமான வானல் வெச்சுக்கலாங்க. அடுப்பு பத்த வெச்சிட்டு இப்ப பாருங்க இந்த வேர்க்கடலை நம்ம இத போட்டுக்கலாம். போட்டுட்டு மிதமான தீயில வந்துட்டு நீங்க இத ஃப்ரை பண்ணனும். பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். இந்த தோல் எல்லாம் பாருங்க தனித்தனியா பிரிஞ்சி அந்த ஒயிட் ஒயிட்டா பாருங்க தனியா வந்திருக்கு. அதுதான் கருப்பா தெரியுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வெச்சிரலாம். ஆற வெச்சிட்ட பிறகு இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம வந்து நட் பட்டர் வந்து தயாரிக்க போறோம். பாருங்க கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம பாருங்க இப்ப எடுத்தா பாருங்க தோல் பாருங்க தனித்தனியா வருது. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தோல் எல்லாம் வந்து எடுத்துறலாம். இப்படி எடுத்துட்டு வெளிய போயிடு இது நல்லா கொடைச்சி விட்டு ஊதிட்டு நம்ம வந்தோம் அப்படினா இது ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். ஒண்ணும் பாதியமா அப்ப வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இப்ப தோல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்படி வந்து இது இப்படி இருந்தா போடுங்க. இத வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். அடுத்து சக்கரை போட்டுக்கோங்க. சக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். நம்ம இப்ப வந்துட்டு நம்ம திரும்ப அரைச்சி எடுக்கலாம். பாருங்க இப்ப வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்ல உள்ள போயிடுச்சு. பாருங்க இன்னும் ஒரு நம்ம ரெண்டு சுத்து சுத்தவும் இப்படிதான் ஆகும். நீங்க பயப்பட வேணாம் நிறைய வந்துடும் அப்படின்ட்டு. ஒரு கப் வேர்க்கடலைக்கு நம்ம சின்ன ஜார்லேயே போட்டா போதும். இவ்வளவு போதுங்க சக்கரை. இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க போதும். போதும் எண்ணெய். இப்போ நம்ம இதை நல்லா ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இது போதும். இது பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் போடுறப்ப ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வந்துட்டு தொடர்ந்து அரைச்சிட்டே இருக்காதிங்க. விட்டு விட்டு அரைங்க கொஞ்சம். ஏன்னா சூடாயிரும். வேர்க்கடலை வந்து வேர்க்கடலை இந்த சக்கரை எண்ணெயெல்லாம் போடுறதுனால அப்படியே வந்து அது வந்து அப்படியே ஜாம் ஆன மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க இது பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வந்துட்டு நம்ம வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நீங்கள் கருப்பாக்குனீங்கன்னா கருப்பு கலரில் வரும். நான் வந்து மிதமாக அந்த கலர் கொண்டு வந்ததுனால இந்த கலரில் வந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம இது ப்ரெட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்க சுவையான பீனட் பட்டர் வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம ப்ரெட்டில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிட்லாம். இதனை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நிறைய பொருள்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சாச்சு. இதை நம்ம காசு போட்டு நம்ம கடையில் வாங்கினோமா நிறையா வேலை. அதனால் நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம சாப்பிட்டோமா பிள்ளைங்க வந்து தாராளமாகவும் சாப்பிடுங்க. நான் வந்து இப்போ இதை வந்து இன்றைக்கி யூஸ்க்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் செய்யலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.